வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபேண்டசி கிரிக்கெட் டுடே. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரீம் லெவனில் புதுசாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. சேலஞ்ச் பட்டன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ட்ரீம் லெவன் ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கனாலே அந்த அப்டேட் ரிலேட்டடான ஒரு பாப்பப் வந்து வந்திருக்கும். ஸோ தட் இதில் வந்து ஃபஸ்ட்டு அப்டேட் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, ட்ரீம் லெவன் அவார்ட்ஸ். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டாச்சு. ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தட் ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட்டுக்கு நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம். அதுதான் வந்து இந்த செகண்ட் அப்டேட். பிளேயிங் ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட் வாஸ் நெவர் ஈஸியர். கிளிக் த சேலஞ்ச் பட்டன் ஆன் எனி ஒன்ஸ் ப்ரொஃபைல் டு ஸ்டார்ட் அ கான்டெஸ்ட் வித் தம். எஸ், ஸோ இதுதான் வந்து லேட்டஸ்ட் அப்டேட் ரிலேட்டட் டு சேலஞ்ச். ஸோ நீங்கள் வந்து லேட்டஸ்ட் ஆப் வந்து அப்டேட் எடுக்கணும். ஸோ அப்டேட் எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்டை நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம். ஸோ நான் இங்கே வந்து பர்டிகுலராக ஒரு பர்சனை வந்து சூஸ் பண்ண போகிறேன். ஸோ வின்னர்ஸ் போயிட்டு ஏதோ ஒரு ப்ரொஃபைலை நான் வந்து சூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு ப்ரொஃபைல் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஏதோ ஒரு ப்ரொஃபைலை வந்து சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சேலஞ்ச் பட்டன் புதுசாக வந்திருக்க சேலஞ்ச் பட்டனை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அப்டேட் எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து இது இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மெசேஜ் இல்லைனா ஃபாலோ, இந்த ரெண்டு பட்டன் தான் இருக்கும். ஆனால் இப்போ வந்து சேலஞ்ச் பட்டனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இப்போ சேலஞ்ச் பட்டனை கிளிக் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னு பாருங்கள். நீங்கள் வந்து மேட்சை சூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரொஃபைல் நேம் போட்டுட்டு டஸ் நாட் ஃபாலோ யூ. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒருத்தரை ஃபாலோ பண்ணாமல் ஒரு சேலஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி காமிக்கும், லைக் நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணலை, யுவர் சேலஞ்ச் வில் பி சென்ட் அஸ் எ ரெக்வஸ்ட் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு பர்சனை ஃபாலோ பண்ணாமலே சேலஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் சேலஞ்ச் வந்து உங்களுக்கு ரெக்வஸ்ட்டாக போகும். எஸ், ஸோ தட் நீங்கள் ஒரு மேட்ச் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ சேலஞ்ச் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, ஸோ இந்த ஒரு மேட்சை சூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் கான்டெஸ்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோமோ அந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ தட் நீங்கள் வந்து என்ட்ரி ஃபீ எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் ப்ரைஸ் போல் வந்து உங்களுக்கு காமிக்கும். அண்ட் தென் க்ரியேட் கான்டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு உங்கள் சைடு வந்து டீம் க்ரியேட் பண்ண சொல்லும். ஸோ டீம் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த டீம் அந்த பர்டிகுலர் ப்ரைவேட் கான்டெஸ்ட்டில் வந்து ஜாயின் ஆகிடும். அவருக்கு வந்து அந்த சேலஞ்ச் வந்து ரெக்வஸ்ட்டாக போகும். அதாவது நீங்கள் எந்த ப்ரொஃபைலில் சூஸ் பண்ணிங்களோ அந்த ப்ரொஃபைல். ஸோ அந்த ப்ரொஃபைலில் அவர் வந்து பார்த்துட்டு அந்த ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா, நீங்கள் ரெண்டு பேரும் அந்த பர்டிகுலர் ப்ரைவேட் கான்டெஸ்ட்டில் சேலஞ்ச் பண்ணி விளையாடலாம். ஸோ இதுதான் வந்து அப்படின்னா எப்படி ஒரு பர்சனை வந்து சேலஞ்ச் பண்ணுறது இன் ட்ரீம் லெவன் ஆப். ஸோ பர்டிகுலர் ப்ரொஃபைலுக்கு போயிட்டு சேலஞ்ச் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ரெண்டு பேருமே ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட்டில் வந்து சேலஞ்ச் பண்ணி விளையாடலாம். ஸோ இது வந்து ரீமேட்ச் நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு மேட்ச் வந்து விளையாடிட்டீங்க ஹெட் டு ஹெட் அப்படின்னா, நீங்கள் தோற்று போயிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அவங்கள ரீமேட்சுக்கு கூப்பிடலாம். ஸோ அது வந்து லைக் சேலஞ்ச் மாதிரி தான். ஸோ இது இந்த பட்டனை வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு ப்ரொஃபைலையும் செட் பண்ணனால நீங்கள் யாரை வேணாலும் போயிட்டு சேலஞ்ச் பண்ணி அவங்க கூட ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட் வந்து விளையாடலாம். எஸ், ஸோ இந்த சேலஞ்ச் பட்டன் அப்டேட் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத மறக்காமல் இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேலஞ்ச் பட்டனை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரில, இன்னும் எனக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் மறக்காமல் இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபீச்சர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் ஃபேண்டசி கிரிக்கெட் டுடே நம்மளோட சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் காய்ஸ், பை.